நம்ம கனெக்டிங் நேர்களுக்கும் ஒரு பெரிய பெரிய வணக்கம். இந்த இடத்துல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வனிதாக்காவை எல்லாரும் டார்கெட் பண்றாங்க அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். இதை வந்து வனிதாக்கா தாடி பாலாஜிட்ட இன்னைக்கு ஷேர் பண்ணிட்டு இருந்தாங்க. என்ன சொன்னாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, தாமரை வந்து என்கிட்ட இந்த மாதிரிலாம் பேசக்கூடிய ஆள் கிடையாது, அவ வந்து எப்பவுமே வந்துட்டு பொலைட்டா தான் பேசியிருக்கா, நல்லா தான் இது வரைக்கும் நாங்க இருந்திருக்கோம். பட் ரீசன்ட் டேஸா பாத்தீங்கன்னா, தாமரை என்கிட்ட ரொம்பவே எகிறானா, எது பண்ணாலும் அதை குத்தம் கண்டுபிடிக்கிறா. இதுக்கெல்லாம் காரணம் அவளை சுத்தி இருக்கவங்க தான், அதாவது பாலா, ஜூலி, அபிராமி, ஸ்னேகன் இவங்கெல்லாம் தான் பாத்தீங்கன்னா அவளை வந்துட்டு ஏத்தி விடுறாங்க. அதனாலதான் பாத்தீங்கன்னா அவள் வந்து என்கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு பேசுவாங்க நமக்கு தெரியும். சோ வனிதாக்கா போனதுக்கு அப்புறம் ஸ்னேகன் இருக்கார் இல்லையா, அவரு தாமரையை கூட்டிட்டு போய் ஒரு விஷயம் பேசிக்கிட்டு இருந்தார். என்ன அப்படின்னா, கேப்டன் பொறுப்புல இருக்கவங்க வந்து பாத்தீங்கன்னா, நாம ஏதாவது ஒன்று சொன்னோம் அப்படின்னா ஓகே பண்ணிக்கலாம், அதெல்லாம் என்ன இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஆனா அவங்க எடுத்த எடுப்புக்கு அவங்களோட அப்செக்ஷனை தெரிவிக்கிறாங்க. அண்ட் ரொம்பவே மூஞ்சில் அடிக்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் வந்து என்ன நல்லாவா இருக்கு, தலைமை பண்புக்குன்னு ஒரு இது இருக்கு இல்லையா அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருந்தாரு. அவரு உண்மையாலுமே இந்த கருத்தை வந்து முன் வச்சிருக்கணும் அப்படின்னா வனிதா தாமரை கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும் போதே போய் சொல்லியிருக்கலாம், அப்படியும் இல்லையா வனிதாட்ட போயிட்டு தனியா சொல்லியிருக்கலாம். அதாவது நீங்க யார் என்ன சொன்னாலும் ஃபர்ஸ்ட் கேட்டுக்கங்க, அதுக்கப்புறம் உங்க கருத்தை சொல்லுங்க, உங்க கருத்தை அவங்க மேல திணிக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்கலாம். வனிதா கிட்டையும் தனியா போய் சொல்லல, வனிதா தாமரை கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும் போதும் போய் தனியா சொல்லல. இது ரெண்டுமே இல்லாம பாத்தீங்கன்னா அவரு தாமரையை கூட்டிட்டு போய் தனியா சொல்லிக்கிட்டு இருந்தாரு. இது வந்து பச்சையாவே தெரியுது, வனிதா கிட்ட பேச எல்லாரும் பயப்படுறாங்க. குறிப்பா ஸ்னேகன் வந்து ஃபர்ஸ்ட் சீசன்லயே தான் பண்ணிட்டு இருக்காரு. அவர் பாத்தீங்கன்னா டைரக்டா போயும் பேச மாட்டாரு, சரி சண்டை நடந்துகிட்டு இருக்க நேரத்திலயும் பேச மாட்டாரு. அது எல்லாம் ஓஞ்சி ஒப்பாரி வச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இவரு போயிட்டு இது மாதிரி பண்றது தப்பு, இது மாதிரி இருக்கிறது தப்பு அப்படின்னு சொல்லி அவங்க ரெண்டு பேத்துக்குள்ள சண்டையை முடிட்டு விட்டுருவாரு. இதுதான் இப்ப தாமரை விஷயத்திலயும் அவர் பண்ணிக்கிட்டு இருக்காரு. சோ இதுலேருந்து நமக்கு மறுபடியும் மறுபடியும் நல்லா தெரியுது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, வனிதாவை டைரக்டா ஃபேஸ் பண்றதுக்கு எல்லாருமே பயப்படுறாங்க. அண்ட் அவங்கள ட்ரிகர் பண்ணி மற்ற விஷயத்துல மாட்டி விட பாக்குறாங்க. இதுதான் அப்பட்டமா தெரியுது. தாமரைக்கும் வனிதாக்குமான ஃபைட் வந்து நாம எப்போயோ எதிர்பார்த்ததுதான், இவங்க ரெண்டு பேத்துக்கும் செட் ஆகாது அப்படிங்கிறது நாம எப்பயோ எதிர்பார்த்தது தான். பட் அவங்களை தூண்டி விட்டு தான் அவங்க போய் சண்டை போறாங்க அப்படின்னு வனிதாக்கா நினைச்சுக்கிட்டு இருக்கதும், அதற்கு தகுந்த மாதிரி ஸ்னேகன் மற்றும் மற்றவங்களாம் அவங்கள்ட்ட பேசிட்டு இருக்கதும் ஒரு வித இதை கிளியர் பண்ணுது. ஓகே இவங்க இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க, இதை ஸ்ட்ராட்டஜியா யூஸ் பண்றாங்க அப்படின்னு. மகளே நீங்க என்ன நினைக்கிறீங்க, வனிதாக்காட்ட போய் தாமரை சண்டை போறது ஸ்ட்ராட்டஜி தானா இல்ல அவங்களோட இயல்பு அதுதான் அப்படின்னு நினைக்கிறீங்களா, அதை கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. முகிலியா கூட இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் மற்றும் பிக் பாஸ் அப்படி உடனே கூட உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கங்க. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.